கிறிஸ்மஸ் முடிஞ்ச அடுத்த சனிக்கிழமை மேக்ஸும் டாமியும் அண்ட் மேரி வீட்டில் தங்கறதுக்கு போயிருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி மேக்ஸுக்கு தூக்கம் வரல, அதனால அவங்க தூங்குற வரைக்கும் அண்ட் மேரி அவங்க கூடவே உட்கார்ந்திருந்தாங்க. அண்ட் மேரி, நீங்க எங்களுக்காக இந்த புக்ல இருக்க கதையை படிச்சு சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேம்மா. அவங்க கதை படிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு ஊர்ல மூணு பெக்ஸ் இருந்தாங்களாம். எல்லாமே ஒரு சின்ன குடிசையில வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். இவங்களுக்கு பக்கத்துலதான் வாழ்ந்துட்டு இருந்தாரு மிஸ்டர் வல்ஃப். சாப்பாடுக்காக எப்பவும் அவங்கள பிடிக்க முயற்சி பண்ணுவாரு. ஒரு நாள் இந்த மூணு பெக்ஸும் மார்க்கெட்டுக்கு போகும்போது மிஸ்டர் வல்ஃப் பின்னாடியே துரத்திட்டு வந்தாராம். ஆனா அப்படியே கண்டுக்காத மாதிரி போயிட்டாராம். என்ன இது வித்தியாசமா இருக்கு? அவர் நம்மள கண்டுக்கவே இல்ல. இது எனக்கு ரொம்ப வித்தியாசமாவும் சந்தேகமாவும் இருக்கு. அவர் ஏதோ அவசரத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. நாம அவர் ஃபாலோ பண்ணலாமா? மிஸ்டர் வல்ஃப்க்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க மூணு பிக்ஸும் ஃபாலோ பண்ணிச்சான். முதல் பிக் ஃபர்ஸ்டா ஓடி போய் நின்னுச்சான். அடுத்தது ரெண்டு பிக்ஸும் அந்த முதல் பிக் பக்கத்துல வந்து நின்னாங்களாம். அந்த மூணு பிக்ஸும் ஒளிஞ்சு நின்னு பஸ் ஸ்டாப்ல நிக்கிற மிஸ்டர் வல்ஃப பார்த்தாங்க. அவர் ஊருக்கு போறாருன்னு நினைக்கிறேன். நல்லவேளை இனிமே நம்மள தொல்லைப்பட மாட்டாரு. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். ஆனா இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே. எனக்கு அவரு ஊரை விட்டு போவாருன்னு தோணல. அங்க பாருங்க, இன்னொரு வுல்ஃப் பஸ்ல இருந்து இறங்கி வருது. ஹலோ சிஸ்டர், உன்னுடைய பையனும் நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் வுல்ஃபோட சிஸ்டர் மிஸ் வுல்ஃப் அவரை பார்க்க வந்திருந்தாங்க. பையனும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த சூரிய ஒளியில அவங்க பல்லு மின்னுச்சான். அவங்க ரொம்ப பயங்கரமா இருக்காங்க. அவங்க பல்ல பாத்தீங்களா? கையையும் பாருங்க. அவங்க ரொம்ப பலசாலின்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்னும் அப்படி தோணல. நான் வேணா அவங்களுக்கு போய் ஹலோ சொல்லிட்டு வரட்டுமா? இல்ல இல்ல, அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத அப்படின்னு ரெண்டாவது பிக் சொல்லிச்சாம். டின்னருக்கு அவங்க நம்மள சாப்பிடறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிடலாம் வாங்க. ரெண்டாவது பிக் அங்கேயே கீழே விழுந்துடுச்சு. அவங்க மூணு பேரும் அந்த உல்ஃப்ஸ பார்த்து பயந்து போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க தப்பிச்சும் பொழைச்சோன்னு பயந்து வீட்டுக்கு ஓடிட்டாங்க. வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ள அவங்களுக்கு மூச்சு நின்னு போயிடுச்சு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மள தாக்கினா நாம என்ன பண்ண முடியும்? நம்ம உயிரோட இருக்க ஒரு திட்டம் போட்டே ஆகணும். ரொம்ப ஆழமா பெக்ஸ் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. அவங்க ஒரு பிளான் போட்டாங்க. அதை செயல்படுத்த முயற்சி பண்ணாங்க. இது ஒரு நல்ல திட்டம், கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும்னு அவங்க நம்பினாங்க. அடுத்த நாள் காலையில மூணு பிக்ஸும் மிஸ்டர் வுல்ஃப் வீட்டுக்கு போனாங்க. மிஸ்டர் வுல்ஃப் வெளியில வந்து இந்த மூணு பிக்ஸும் பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. இன்னைக்கு எனக்கு அதிர்ஷ்டம் அடிச்ச மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷப்பட்ட மிஸ்டர் வுல்ஃப் இவங்க மூணு பேரும் பார்த்தாங்க. யாரு வந்திருக்காங்க? அந்த மூணு பிக்ஸையும் பிடிக்கலான்னு பொறுத்துக்குள்ள மிஸ் வுல்ஃப் வீட்டுக்குள்ள இருந்து வந்துட்டாங்க. இந்தாங்க, உங்களுக்காகத்தான் இதை நாங்க கொண்டு வந்திருக்கோம் சிஸ்டர் வுல்ஃப். எனக்காகவா? ரொம்ப நன்றி. இது வரைக்கும் யாரும் எனக்கு இந்த மாதிரி அழகான பூக்களை கொடுத்ததில்ல. நீங்க எங்களோட புது விருந்தாளி. நீங்க சந்தோஷமா இருக்கிறதா எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு கை கொடுக்கலன்னு போனப்போ பேக் அவங்க நகத்தை பார்த்து பயந்துடுச்சு. இந்த சாக்லேட்ஸ் உங்களுக்கு தான், எடுத்துக்கோங்க சிஸ்டர். இன்னொரு பேக் அவங்களுக்கு டேஸ்டான சாக்லேட்ஸ் கொடுத்துச்சு. ரொம்ப நன்றி. இந்த பழங்களை எல்லாம் உங்களுக்காகவும் உங்க பிரதருக்காகவும் தான் கொண்டு வந்திருக்கோம். நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வரவேற்பை எனக்கு யாரும் கொடுத்ததில்ல. அடுத்த நாள் காலையில மிஸ் வுல்ஃப் அவங்க பிரதரோட சேர்ந்து பிக் வீட்டுக்கு போனாங்க. இது பாருங்க பிரதர், என்னோட நண்பர்களுக்கு நீங்க உதவி பண்ணணும். முடியவே முடியாது. அந்த மூணு பிக்ஸுக்கும் எல்லா வேலையும் மிஸ்டர் வுல்ஃப் செஞ்சு கொடுத்தாரு. ரூஃப் சரி பண்ண வச்சாங்க, பெயிண்ட் அடிக்க வச்சாங்க, லான கூட சரி பண்ண வச்சாங்க. என்னோட நண்பர்களுக்கு நான் இப்படிதான் நன்றி சொல்லுவேன். என்னோட புது நண்பர்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க திட்டம் வேலை செஞ்சிடுச்சு. இனிமே அந்த வுல்ஃப் பிக்ஸ் தாக்கணும்னு நினைச்சு கூட பார்க்காது. மிஸ்டர் வுல்ஃபோட சிஸ்டருக்கு ஃப்ரெண்ட் ஆன இந்த மூணு பிக்ஸ் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. ஒரு ஊர்ல ரெண்டு குட்டி வாண்டு பசங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க பேரு மேக்ஸ் அப்புறம் டாமி. அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஊஞ்சல்ல விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும்
அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆண்ட் மேரிக்காக காத்துட்டு இருந்தாங்க. ஏற்கனவே பிக்னிக் போகணுன்றதுதான் அவங்களோட பிளான். இன்னைக்கு அந்த நாள் வந்துருச்சு. அவங்க எப்போ வருவாங்கன்னு ஆவலா காத்துட்டு இருந்த இவங்க ஹார்ன் சத்தம் கேட்ட உடனே துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட ஆண்ட் மேரி ஒரு அழகான எல்லோ கார்ல வந்தாங்க. உங்க வயசுல இருக்கும் போது நான் பிக்னிக்னா எப்பவும் ரம்பல் டம்பல் ஹில்க்கு தான் போவேன், தெரியுமா? எங்க இருக்கு? அதுக்கு ஏன் ரம்பல் டம்பல் ஹில் பேர் வந்தது? மேக்ஸோட டம்மி மாதிரி அதுவும் டம்பல் ஆயிருக்குமா? இல்ல இல்ல, வாங்க நாமளே அங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரம்பல் டம்பிள் ஹில்லுக்கு போற வரைக்கும் மேக்ஸும் டாமியும் சந்தோஷத்துல கார் பின்னாடி குதிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அவங்க ஹில்ல நெருங்கிட்டாங்க. மலை மேல ஏற ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட உச்சிக்கு வந்துட்டாங்க. அங்க நிறைய மரங்களும் புதர்களும் இருந்துச்சான். ஆண்ட் மேரி ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டாங்க. இங்க பாருங்க பசங்களா, நம்ம பொருள் எல்லாத்தையும் இங்க வச்சிரலாம். அந்த இடத்துல ஒரு பெஞ்ச் இருந்துச்சு. என்னது அடடா, நாங்க பிக்னிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டே வரலையே. கவலைப்படாதீங்க, நான் எடுத்துட்டு வந்துட்டேன். டடா! அந்த பேக்பேக்க ஏதோ மேஜிக் மாதிரி எடுத்து காமிச்சாங்க. அவங்க இவங்களுக்காக தான் அதை கொண்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுல ஆண்ட் மேரிக்கு ரொம்ப சந்தோஷம். பிடிச்சிருக்கா? இப்போ நமக்கு தேவையானது சூடான ஒரு டீ. அதனால பேக்குள்ள இருந்து ஒரு மேட்ச் பாக்ஸ் அவங்க வெளியே எடுத்தாங்க. மேட்ச் பாக்ஸ் எங்க போச்சு? நான் பேக்ல வச்சது எனக்கு ஞாபகம் இருக்கு. மேக்ஸும் டாமியும் அவங்களுக்கு உதவ நினைச்சாங்க. கவலைப்படாதீங்க ஆண்ட் மேரி, நெருப்பு வர வைக்க எங்களுக்கு தெரியும். சில கட்டைகள் தேவைப்படுது, அவ்வளவுதான். அங்க கீழே இருந்து சில கட்டைகளை எடுத்துட்டு வந்தாங்க. மேக்ஸ் ஒரு கட்டையை தேய்ச்சி நெருப்பு வர வச்சான். அதுல வந்த புகையினால அவங்களுக்கு இருமல் வந்துருச்சு. அந்த புகைக்கு நடுவுல கட்டைகள் ஆட ஆரம்பிச்சது. சாமி சாமி, நீ அத பாத்தியா? திடீர்னு அந்த கட்டைகள்லாம் ஆட ஆரம்பிச்சது. ஆமா, அவ்வளவு வேகமா பண்ணா ஆடதானே செய்யும். அப்போ திடீர்னு அந்த தரையும் ஆட ஆரம்பிச்சிருச்சு. சாமி, அந்த ரம்பல நீ ஃபீல் பண்ணியா? அண்ணா, அது என் வயித்துல இருந்து வரல. இந்த ரம்பல் அதிகமாகி பக்கத்துல இருந்த ஒரு புதர்ல இருந்து ஒரு டிராகன் வெளியே வந்துச்சு. ஆண்ட் மேரி கைய மேக்ஸ் அண்ட் டாமியும் இறுக்கமா பிடிச்சுக்கிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த பயமும் இல்ல, ஏன்னா அவங்க பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. பசங்க கிட்ட சொன்னாங்க, பயப்படாதீங்க பசங்களா, அது ஒரு ஃப்ரெண்ட்லி டிராகன், அது நம்மள எதுவும் பண்ணாது. டிராகன் தன்னோட வாயில இருந்து நெருப்ப காக்கி அங்க இருந்த கட்டைகளை பத்த வச்சிடுச்சு. ஆண்ட் மேரி அதுல ஒரு டீ பாட்டை வச்சு தண்ணிய சூடு பண்ணாங்க. அப்புறம் டிராகனும் ரொம்ப சந்தோஷமா அவங்க கூட டீ குடிச்சது. மேக்ஸும் டாமியும் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஒரு டிராகன் இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்குமான்னு அவங்களால நம்பவே முடியல. டீ குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டிராகன் பெரிய ஏப்பம் விட்டுச்சு. அதுக்கப்புறம் ஆண்ட் மேரி கையில இருக்கிற கேக் பார்த்துட்டு வாலாட்டிக்கிட்டே அந்த டிராகன் கிட்ட வந்துச்சு. உனக்கு கேக் வேணுமா? டிராகனுக்கு வாயில எச்ச ஊற ஆரம்பிச்சிருச்சு. டாமியோட பிளேட்டை மோந்து பார்த்துச்சு. முடியவே முடியாது, என் கேக்க நான் உனக்கு தர மாட்டேன். மேக்ஸ் டிராகனுக்கு தன்னோட கேக்க கொடுத்தான். டிராகன் ஒரே வாயில அத சாப்பிட்டு முடிச்சிட்டு அதே பொதருக்குள்ள போயிடுச்சு. அதுக்குள்ள இருக்கிற மினுமினுக்கிற கற்களை எடுத்துட்டு வந்து அந்த பசங்களுக்கு கொடுத்துச்சு. டிராகனுக்கு உங்க ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பசங்க ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்புனாங்க. அவங்க புது நண்பன் கொடுத்த கிஃப்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ய
என்னது, ஏதோ விசித்திரமா சத்தம் கேக்குதா? ஆமா, ஆனா என்னன்னு தெரியலையே. உள்ளுக்குள்ள யாரோ மணி அடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. பூதமா இருக்குமோ? அச்சச்சோ, பேயே! எல்லாரும் ஓடுங்க, காட்டுக்குள்ள ஏதோ பூதம் இருக்கு. என்னப்பா, உள்ள பூதம் இருக்குன்னு யாரு சொன்னது? நீங்களே உங்க கண்ணால அதை பாத்தீங்களா? ஆமா, இல்ல, ஆனா அது கண்டிப்பா ஒரு பூதமா தான் இருக்கணும். உண்மை என்னன்னு தெரியாம நாமளே கட்டு கட்டி எதுவும் சொல்லக்கூடாது. உண்மைன்றது அந்த காட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்னன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். இப்பவே நான் காட்டுக்குள்ள போய் அது என்னன்னு பாக்குறேன். நான் போய் பார்த்துட்டு சீக்கிரமே வந்துடுறேன். அப்ப இதுங்க தான் அந்த குட்டி பூதங்களா? மூளை இல்லாத கிராமத்துக்காரங்க காட்டுக்குள்ள பேய் பிசாசு இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன முட்டாள்தனம் இது! அவங்களுக்கு ஒரு நல்ல பாடம் கத்துக் கொடுக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு. இப்ப என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். சுட்டி குரங்குகளா, என் குட்டி பூதங்களா, உங்க அட்டகாசத்துக்கு இன்னியோட ஒரு முடிவு கட்டுறேன். வாழைப்பழத்தை பார்த்ததும் மணியை விட்டுட்டு ஓடிடுச்சுங்க. சரி, இப்போ கிராமத்துக்கு திரும்பலாம். நம்ம வேலையை கவனிப்போம். நமக்கு வேண்டியதும் கிடைச்சிடுச்சு. தைரியமான பாட்டி, வாங்க. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏதாவது நல்ல செய்தி உண்டா? ஆமா மகாராஜா, காட்டுக்குள்ள இருந்த பூதத்தை தோக்கடிச்சாச்சு. மணியையோ நான் கொண்டு வந்துட்டேன். அது சரி, எங்க அந்த பூதம்? அது பார்க்க எப்படி இருந்துச்சு? அந்த பூதம் அப்படியே பச்சை நிறத்துல இருந்துச்சு. ஒரு பெரிய மரத்துல அது தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அதோட அது பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, குரங்கு மாதிரி இருந்துச்சு. என்னது? காட்டுக்குள்ள பூதம் கீதோன்னு அப்படி எதுவுமே இல்ல மகாராஜா. அது சாதாரண குரங்கு தான். உண்மையை சொல்லணும்னா ஒரு குரங்கு கூட்டம் அவ்வளவுதான். அந்த குரங்குங்கெல்லாம் காட்டுக்குள்ள இந்த மணிய வச்சு விளையாடிட்டு இருந்துச்சு. சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம கோயில இருந்து திருட்டு போன மணிதான் அது. எனக்கு என்னமோ ஏதோ ஒரு திருட திருடிட்டு போய் அதை காட்டுக்குள்ள போட்டிருப்பான்னு தோணுது. நம்ம புத்திசாலி கிராமத்துக்காரங்களும் பூதம்தான் அந்த மணி அடிக்குதுன்னு நினைச்சு பயந்து போயிட்டாங்க. நீங்க தைரியசாலி பாட்டிமா தான். நீங்க எங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் கத்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி பாட்டிமா. எந்த விஷயத்தையும் தீர விசாரிக்காம உண்மை என்னன்னு ஆராய்ஞ்சு பார்க்காம நாம அதை நம்பவே கூடாது. எந்த ஒரு பிரச்சனையும் தீர்க்கறதுக்கு உங்க புத்திய உபயோகிக்கணும். அது மட்டும் இல்ல, நாம எல்லாரும் இந்த பாட்டிமா மாதிரி தைரியமாவும் இருக்கணும். மகாஜனங்களே, பாட்டிமாவோட தைரியத்துக்கு நாம பரிசு கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணும். பாட்டிமா, வாங்கிக்குங்க, இந்தாங்க உங்க தைரியத்துக்கான பரிசு. ஓ, ரொம்ப நன்றி மகாராஜா. பாட்டி வாழ்க, பாட்டி வாழ்க. பயம் சிறியதுதான், ஆனால் அதன் நிழலோ பெரியது. முன்னொரு காலத்தில் இரண்டு நண்பர்கள் இருந்தார்கள். ஒரு மனிதனும் ஒரு புலியும். அவர்கள் மிக நெருங்கிய நண்பர்கள். ஆனால் அவர்கள் எப்படி நண்பர்களானார்கள்? அது ஒரு பெரிய கதை. நெடுநாட்களுக்கு முன்பு அந்த புலி காட்டில் வசித்து வந்தது. ஒரு நாள் அது காட்டில் உரிமை கொண்டே செல்லும் போது முள்ளின் மீது காலை வைத்து விட்டது. அது கத்தியது. அதற்கு வலி தாளவே முடியவில்லை. அது தானாகவே முள்ளை எடுத்துவிட முயற்சி செய்தது, ஆனால் எடுக்க முடியவில்லை. அப்போது இந்த மனிதர் அந்த வழியாக வந்து கொண்டிருந்தார். என்ன சத்தம் அது? ஏதோ மிருகம் வலியால கத்துற மாதிரில இருக்கு. அவர் சத்தத்தை கவனித்துக் கொண்டே புலி இருக்கும் இடத்திற்கு வந்தார். அடக்கடவுளே, இது ஒரு புலியாச்சே!
ஆனாலும் அவர் பாவம் புலியின் மீது இரக்கம் கொண்டு உதவி செய்ய நினைத்தார். மெதுவாக நடந்து அதன் அருகே சென்றார். முள்ளை எடுத்து விட்டார். புலி நன்றியுடன் அவரை நக்கி கொடுத்தது. அவருக்கு தீங்கு எதுவும் செய்யாமல் திரும்பி போய்விட்டது. சில நாட்களுக்கு பிறகு கொள்ளைக்காரர்கள் காட்டில் நுழைந்து மிருகங்களை கிராமத்திற்கு பிடித்து சென்றார்கள். கொடூரமான விளையாட்டுக்காக அவற்றை கூண்டில் அடைத்து வைத்தார்கள். இந்த புலி ஒரு மனுஷனோட சண்டை போட பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. கூண்டுக்குள் இருந்த புலி அந்த மனிதன் மீது பாய தயாராக இருந்தது. ஆனால் திடீரென்று நின்று விட்டது. அன்று புலிக்கு உதவி செய்த அதே மனிதன் தான் அவர். வலிமையான அந்த புலி அவருக்கு அருகே சென்று அவரை நக்கிக் கொடுத்தது. அவர் புலியை அன்புடன் தட்டி கொடுத்தார். இதை பார்த்து கொண்டிருந்த கொள்ளையர்கள் தம் தவறை உணர்ந்தார்கள். உடனடியாக இருவரையும் வெளியே விட்டார்கள். அன்று முதல் புலியும் அந்த மனிதனும் மிக நெருங்கிய நண்பர்களாகிவிட்டனர். எந்த நல்ல செயல் செய்தாலும் அதற்குரிய பரிசு கிடைக்கும். காட்டில் சிங்கராஜா தன் மனைவியோடும் அழகான பையன் ஷேருவோடும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது. அப்பா சிங்கத்திற்கு பையன் மேல் அதிக அன்பு. ஒரு நாள் தன் மகன் இந்த காட்டிற்கு ராஜா ஆவான் என்று அது நினைத்தது. ஷேரு, ஒரு முக்கியமான விஷயம், ஒரு நல்ல ராஜான்னா பயங்கரமா கர்ஜிக்கணும். நீயும் கர்ஜிக்கிறதுக்கு கத்துக்க. ஆனா அப்பா, எனக்கு கர்ஜன செய்ய தெரியாதே. முயற்சி பண்ணு ஷேரு, முயற்சி பண்ணு. ஷேரு முயற்சி பண்ணும் போதெல்லாம் இப்படித்தான் சத்தம் வரும். தன் மகனுக்கு கர்ஜனை செய்வது பற்றி சொல்லிக் கொடுக்க ஓர் ஆசிரியர் வேண்டும் என்று சிங்கம் நினைத்தது. முதல் ஆசிரியராக வந்தது ஒரு யானை. அது கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தது. சிங்கக்குட்டியும் நன்றாக கற்றுக்கொண்டது. ஆனால் தன் மகன் யானையை போல் பெளிறுவது சிங்கத்திற்கு பிடிக்கவில்லை. எனவே அது யானையை போக சொல்லிவிட்டது. பிறகு வந்தது கத்து என்ற கழுதை. அதுவும் கத்த கற்றுக் கொடுத்தது. ஆனால் தன் மகன் கழுதையைப் போல் கத்துவது சிங்கத்திற்கு பிடிக்கவில்லை. கத்துவையும் விரட்டிவிட்டது. இப்போது பூனை அக்காவின் முறை வந்தது. ஷெரு ஏற்கனவே இப்படி கத்துகிறான் என்று தெரிந்து அதுவும் சென்று விட்டது. அப்பா சிங்கம் கவலையடைந்தது. தன் மகன் கர்ஜனை செய்வது பற்றிய நம்பிக்கை இழந்துவிட்டது. பிறகு ஒரு நாள் ஒரு வேட்டைக்காரன் காட்டுக்கு வந்தான். தன் விலங்கு நண்பர்கள் உயிருக்கு பயந்து ஓடுவதை கண்ட ஷெரு மிகவும் கவலையடைந்தது. நான் அவங்களை காப்பாத்தியே ஆகணும், வருங்காலத்துல நான் தானே ராஜாவாக போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே அது ஆக்ரோஷத்தோடு பெரிதாக கர்ஜனை செய்தது. அது வேட்டைக்காரன் பயப்படும் அளவிற்கு பெரிதாக இருந்தது. அப்பா சிங்கம் மிகவும் சந்தோஷப்பட்டது. இறுதியில் தன் மகன் கர்ஜனை செய்வதை கற்றுக்கொண்டான். நான் தான், வேறு யாராகவும் இருக்க முடியாது. நீயாகத்தான் இருக்க முடியும்.